Hi friends, இப்போ வந்து நம்ம சப்போரா ஃபோர்ட் வந்திருக்கோம். கோவால இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹெரிட்டேஜ் ஸ்பாட். இது வந்து அஞ்சுனா வெகட்டருக்கு பிட்வீனில் இருக்கு. நார்த் கோவால இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபோர்ட் சொல்லலாம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற டீட்டெயில்ஸ் உள்ள போய் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கான் லோல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே டூ வீலர், ஃபோர் வீலர். பின்னாடி பார்த்திங்கன்னா டபிள்யூ கோவா, இட்ஸ் அ ஃபைவ் ஸ்டார் ரெசார்ட். உங்களுக்கு எல்லாம் ஷாப்பிங் கூட இங்கேயே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சன்கிளாஸ், ஹேட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. இங்கே இப்போ இளநீர் கூட இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கம்பல்சரியாக வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும் இங்கே. ஏன்னா ஃபோர்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும், மேலே வரையும் ரொம்ப தூரம் நடக்கணும் நம்ம. ஸோ ஒன்று வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருங்க. இல்லை இங்கேயே ஷாப்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். அவங்களே சொல்லுவாங்க, தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போங்க, இல்லைனா உங்களால் வந்து மேலே அவ்வளோ நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. காலையிலே வந்ததுனால ஷாப்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் போக போக ஓப்பன் பண்ணுவாங்க. பாதி தூரம் நடந்திருக்கு, அதுக்கே டயர்டாகிடுச்சு. ஸோ வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு வரவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் இவ்வளோ ஷாப்பிங்ஸ் இருக்காது மேலே, ஆனால் இப்போ தான் எல்லாம் ரீசெண்டாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கோவால இப்போல்லாம் எங்கே போனாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும். இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு 70% நடந்திருப்போம், இன்னும் இருக்குது 30%. ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். இந்த ஃபோட்டோ வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை ஃபஸ்ட்லாம் வந்து. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக பாலிவுட் மூவிஸ்லாம் அடிக்கடி காட்ட ஆரம்பிச்சதுனால அந்த ஃபோட்டோ. ஸோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, பீப்புள்ஸும் நல்லா விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே வந்திருக்கேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ சரௌண்டிங்கில் வந்து ஒரு உங்களுக்கு தண்ணி பாட்டில் கூட கிடைக்காது. தண்ணி பாட்டில் வாங்கி கீழே தான் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் பெட்டர். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலாம் செட்டப் பண்ணுறாங்க தூரமாக, உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலாக ஒரு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும், உங்களுக்கு கீழேருந்து மேலே நடந்து வர்றது அது கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபோட்டோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மன்னர் காலத்துலேயும் அப்படி மாறி மாறி வந்து கடைசியாக போர்ச்சுகீஸ் தான் ரூல் பண்ணாங்க இந்த ஃபோர்ட்டை. ஸோ அவங்களும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாவ் 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 ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ பாருங்கள். இந்த வியூக்காக தான்
இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே நடந்து வர வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது வந்து வெகட்டார் பீச். நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சனா பீச் ஜாயிண்ட் ஆகும். இது வந்து நான் கீழே ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபிள்யூ கோவா ரெசார்ட்டு. நம்ம நடிகை சமந்தாவோட ஃபேவரேட்டான ரெசார்ட்டு இது தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆனது இங்கே தான். ஸோ அங்கே சின்ன சின்ன காட்டேஜஸ் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ரெசார்ட் தான். ஆக்சுவலாக த பெஸ்ட் டைம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் தான். ஏன்னா வந்து இப்போ இங்கே சன்ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஈவினிங்கில் உங்களுக்கு சன்செட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங்கில் உங்களுக்கு. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் ஈவினிங்கில் கவர் பண்ண முடியாதனால காலையில் வந்துட்டோம். அதே நேரத்தில் வந்து ஈவினிங் லைட்டிங் சரி இருக்காது. சம்டைம்ஸ் உங்களுக்கு க்ளவுடியாக இருக்கும், சம்டைம்ஸ் சன்செட் கூட மிஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கீழேன்னு பார்த்தீங்கன்னா இதோ நம்ம மனுஷங்க பண்ணுற அதே தப்பு, குப்பை போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, நீங்கள் போடாமல் இருந்தால் போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கங்கே கடை போட்டு வச்சுருக்காங்க. சரி வாங்க, என்ன தான் விற்கிறாங்கன்னு பார்ப்போமே. அங்கே ஃபஸ்ட்டு போன ஒரு கடையில் இருந்து ஜூஸ் வச்சுருந்தாங்க, இங்கேயும் அதான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில்ஸ், ஜூஸ் எல்லாமே இருக்குது. இருக்கியது வெளியே நினைத்தானா? அச்சா, ஓய் சோச்சுறது அபி பி அலவுட் நீ ஹே, லேக்கின் அபி கியா ஹே, தோடா செக் கர்கே துகான் சாலு ஹுவா தோ சப் காம்படிஷன் கே தோர் பே ஏக் மேனே டாலா தோ தூஸ்ரா பகல் மே டால் தியா. அச்சா, கேட் கே பாஹர் சே தா. அச்சா, தேங்க் யூ சோ மச். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, கீழே இருக்கிற கடைக்காரங்களாம் சொல்லுவாங்க மேலே போனீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது, ஸோ எல்லாமே கீழே வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால தான் நாங்களும் அதை நம்பிட்டு கீழே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போது மேலே வந்து உள்ள கடைகள் இருக்குது நம்மளுக்கே தெரியாது, சடனாக சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ அதான் சொல்கிறாரு, ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, இதுதான் நமக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு வெயிலில் நடந்து மேலே வரும், ஏதாச்சும் ஒரு குடிக்கிறதுக்கு ஜூஸும் ஒரு ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் குவைட் ஹெல்ப்ஃபுல் தான். நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழேருந்து மேலே நடந்து வரதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஒரு சூப்பர் பிக்னிக் ஸ்பாட். இந்த வியூவில் மிஸ் பண்ணாமல் வாங்க. கோவா வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஃபோட்டோ விசிட் பண்ணுங்கள். ஸ்பெஷலாக ஈவினிங்கில் வாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏறி மேலே நடந்து வரப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் எப்படி நடந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் மேலே வந்ததுக்கப்புறம் எல்லாம் மறந்து போச்சு. என்ன மாதிரி வியூ இருங்க, உங்களுக்கு இன்னொரு சைட்லேருந்து நான் வியூ காட்டுறேன். வா, நான் ஃபஸ்ட்டு காமிச்ச வியூ விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது பாருங்கள். ஓ, சன்செட்டை மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. சன்செட்டில் வந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவில் அந்த ஆல்மோஸ்ட் டெமாலிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப பழைய வருஷ ஃபோட்டோ இது. ஆக்சுவலாக ஃபோட்டோ வந்து மலை மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்லிப்பர் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கங்கே பாறைலாம் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோட மெயின் என்ஜாய்மெண்ட்டு இந்த வியூ தான். கீழேருந்து நடந்து வந்தோடனே அந்த வியூ கிடைக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லா ஃபோட்டோஸ், எல்லா கப்பிள்ஸ், ஃபேமிலிஸ் எல்லோரும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபிக்கு ஏற்ற இடம். இங்கே பாருங்கள் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஃபோட்டோஸில் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா லைக்ஸ் பிச்சிக்கும். எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க லொக்கேஷன் எங்கன்னு சொல்லுங்கன்ட்டு. இது மூணாவது சைட்லேருந்து பார்க்குற வியூ. இந்த பீச் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு புரியலையே, அந்தளவுக்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சப்போரா ஃபோர்ட்டோட ஓப்பனிங் டைம் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா
மார்னிங்லேருந்து 7 PM வரை ஓப்பனாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். பட் நான் இப்போ செக் பண்ண வரையே வந்து இப்போ ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இறங்கி குடிக்காமல் போக முடியாது இப்போ இருக்குது, அந்தளவுக்கு ஒரு டயர்ட்னஸாக இருக்குது.